Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. Okay, in this video, we will talk about a super soup recipe. That is dinner time. Detox soup. This is a very fresh feel. You will feel good in the night. Weight loss is very nice. Okay, and the soup recipe is in this video. First, நான் அதுக்கு ஸ்டவ் பத்த வச்சு ஒரு pan வெச்சிக்கறேன் வெச்சிட்டு கொஞ்சமா நான் இதல பட்டர் சேர்த்துக்கறேன் பட்டர்ல இப்போ நான் பாத்தீங்கனா பூண்டு கொஞ்சமா இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வெச்சிருக்கேன் ரெண்டு பல் பெரிய பூண்டு இது சின்னதா இருந்தா மூணு பூண்டு சேர்த்துக்கலாம் சோ அது வந்துட்டு குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க கட் பண்ணி இதல சேர்த்து நல்ல ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோட காரத்துக்காக நான் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கறேன் சோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நைட்ன்றதனால அதிக அளவுல காரம் எடுத்துக்காதீங்க மார்னிங் டைம் ஸ்பைசி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை பட் நைட்ல வந்துட்டு சாப்பிட்டீங்கனா டைஜஷன் பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு சோ நீங்க கம்மியான அளவுல காரம் எடுத்துக்கோங்க இது காரம் கம்மியா இருக்கும்ங்கறதனால நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கேன் இது ரெண்டத்தையும் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு இப்போ நான் இதல சேர்த்துக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா oats தாங்க சேர்த்துக்க போறேன் oats இதல நான் அரை கப் அளவுக்கு ஃபுல்லா இதல நான் சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்லா இத mix பண்ணிக்கலாம் oats பொறுத்த வரைக்கும் அதுல ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது அதுவும் நம்ம நம்ம நைட்ல எடுத்துக்கிட்டோம்னா நல்ல தூக்கம் வரும் நமக்கு அதே மாதிரி நமக்கு weight gain ஆகாது நைட்ல நம்ம வேற ஏதாவது ஃபுட் சாப்பிட்டோம்னா ஈஸியா ஃபேட் சேந்துறோம் மெயினா வந்துட்டு நம்ம unhealthy foods இல்ல வந்து அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டாலோ கலோரிஸ் அதிகமா எடுத்துக்கிட்டாலோ ஈஸியா நமக்கு weight gain ஆயிடும் நம்ம என்னதான் டயட் இருந்தாலோ நைட்ல நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல தான் நம்மளோட weight loss ஏ அடங்கி இருக்கு சோ நைட்ல இந்த மாதிரி லைட் டின்னர் எடுத்துக்க பாருங்க சோ இந்த சூப் ரெசிபி நீங்க எடுத்துக்கலாம் உப்புமாவே சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு இல்ல oatsல வேற ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருந்தா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டோ சூப்பரா இருக்கும் weight loss க்கு ரொம்ப நல்லது இதையும் இதல போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இத வதக்கிக்கிறேன் நானு நல்லா வதக்கிட்டேன் நான் இதல இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு oats எடுத்துக்கோமோ அதை விட 3 மடங்கு தண்ணி ஊத்துறோம் சோ நான் 1/2 கப் oats எடுத்துக்கேன் அதுக்கு வந்துட்டு 3 மடங்கு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டேன் நானு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கே உப்பு சேர்த்து இந்த oats நல்லா குக்க ஆகட்டும் நல்லா இத mix பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள வீடியோ இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பக்கத்துல இருக்கிற இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபை ஆகும் நீங்களும் மிஸ் பண்ணாம நம்ம சேனல் பார்க்க முடியும் சோ நமக்கு எந்த அளவுக்கு திக் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கஞ்சி மாதிரி சாப்பிடணும்னா நீங்க ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்டதா இந்த கன்சிஸ்டன்சி ஓகே சூப் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க இதுல வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சோ நம்மளோட சாய்ஸ் தான் பட் இது சூப் மாதிரினும் போது இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டோம்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நமக்கு வந்துட்டு சூப் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் வயிறும் ஃபில் ஆயிடும் சோ இது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிறேன் இதோட நீங்க இன்னும் பசிச்சதுன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா பிரெட் பீசஸ் எடுத்துட்டு நீங்க நைட் டின்னர் முடிச்சிடலாம் இதோட நான் கொஞ்சமா கடைசியா இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமா மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் கடைசியா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் நான் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இதான் மெயின் எப்பவுமே ஓட்ஸ் சாப்பிடும் போது அதுவும் நைட்ல எடுத்துக்கிறீங்கன்னா லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸோ கொஞ்சம் ஆசிட் மிக்ஸ் பண்ணோம்னா தான் சிட்ரிக் ஆசிட் டைஜஷன் வந்துட்டு நமக்கு ப்ராப்பராக நடக்கும் இல்லை நான் வந்துட்டு ஸ்டொமக் வந்துட்டு அப்படியே ஏதோ மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நைட்ல எடுத்துக்கும் போது ஆல்வேஸ் எந்த மாதிரி ஓட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடிக்க வேண்டியது தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அது ஓட்ஸ் வச்சு நீங்க ஏதாச்சும் ஒரு ரெசிபி பண்ணிருப்பீங்க அது உங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதுவும் நீங்க நைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் வந்துட்டு உங்களுக்கு வேகமாக நடக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மறக்காம உங்களோட ரிசல்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாரையுமே சீக்கிரமா சந்திக்கிறேன் பாய் பாய்